ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது, அந்த நியூஸ் பேப்பர் மூலமாக என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது பார்க்கலாங்களா. இப்போ நியூஸ் பேப்பர் மூலமாக நிறைய செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா, இப்போ ஐஸ்கிரீம் இருக்குது, ஐஸ்கிரீம் எடுத்து போகணும், ஒரு கவரில் கொண்டு போகணும்னா கட்டி எடுத்துகிட்டு போகிறக்க ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் இந்த கரையாமல் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பப்பாளி இதுலங்க, பப்பாளி வந்துட்டு ஏதோ ஒன்று காயமாயிச்சு இதாக இருந்ததுன்னா நீட்டாக துடைச்சோம்னா பலப்பலன் ஆயிரும். ஒன்று வந்துட்டு ஒவ்வொரு பப்பாளிலேயும் நம்ம பேப்பர் மாற சுருட்டி அந்த கட்டப்பையிலையோ இல்லை ட்ரிப்பர்களையோ வைக்கும் போது ஒரு பப்பாளி கூட ஒரு பப்பாளி இணையும் போது அது காயமாகாமல் அந்த அடிபடாமல் இருக்குது, அதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. ஒன்று அப்புறம் வேறு பார்த்திங்கன்னா அந்த பேக்கிங் பண்ணுறது, கவர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது, எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, பல்வேறு விதமாக யூஸ் ஆகுது. எது அது பண்ணக்கூடாதுன்னா, நம்ம வந்துட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டு நிறைய பேர் கை கழுவாமல் என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பரில் துடைப்பாங்க, அது வந்து கெமிக்கல் ஆக்சுவலாக பேப்பரு சரிங்களா, அப்படியே துடைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க உடனே சாப்பிட்ருவாங்க, அந்த கெமிக்கல் அப்படியே ஃபுல்லாக அப்சர்வேஷன் ஆகி உடம்பு ப்ராப்ளம் வரும், வயிறு லூஸ் மோஷன் கொண்டு பல்வேறு பிரச்சனை வரும், வயிறு வலி எல்லாமே வரும் சரிங்களா, தெரியாது. இதெல்லாமே ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பச்சி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பச்சியை போண்ட சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உளுந்து வடையெல்லாம் சாப்பிட்றது கையில் பிழிஞ்சு அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு சாப்பிட்லாம், சப்புன்னு தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் பேப்பரில் அமுக்குவாங்க, அதாவது மக்கள் வந்துட்டு ஒரு கெமிக்கல்லேருந்து விடுபடுறான்னு சொல்லிட்டு இன்னொரு கெமிக்கலுக்குள்ளே அடிபடுறாங்க சரிங்களா, அதாவது வந்து பேப்பரில் நசுக்கி சாப்பிடக்கூடாது சரிங்களா. இந்த மாதிரி நியூஸ் பேப்பருக்கு சம்மந்தமான ஒரு இது நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுது, நிறைய விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அது துடைக்கிறது துடைச்சிட்டு அப்படியே சாப்பிட்றது இதெல்லாம் ஆகாது சரிங்களா. இந்த மாதிரி தாங்க இந்த சோப்பு நம்ம அந்த கெமிக்கல் சானிடைசர் ஆகட்டும் சோப்பு ஆகட்டும் நம்ம ஏதோ ஒன்று தொட்டுட்டு வரோம், ஏதோ ஒன்று கூட்டிகிட்டு வரோம், என்ன பண்ணாலும் உடனே கை வாஷ் பண்ணிடுவோம், வாஷ் பண்ணிவிட்டு உடனே சாப்பிடுவோம், வாஷ் பண்ண அதே கெமிக்கல் சரிங்களா. கெமிக்கல் வந்து உங்களுக்கு அழிஞ்சிடுது, எரேசர் ஆயிடுது, இருந்தாலுமே அதனோட இது வந்துட்டு உங்களுக்கு உடனே சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டாலும் பிரச்சனை வரும். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் கையை சும்மா ஃப்ரீயாக விட்டுட்டு அந்த வாசனைகள் அதெல்லாம் போன கிடச்சது நீங்கள் சாப்பிடணும், அப்போ தான் உடம்புக்கு நல்லது. தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் அவசரமாக போயிட்டு எங்கேயாச்சும் வெளியெல்லாம் போயிட்டு வந்து உடனே சோப்பு போட்டு கழுவிட்டு உடனே சாப்பிட்றாங்க, ஏன்னா அது என்ன சோப்பா, நீங்கள் கழுவிட்டு சாப்பிட்டு உள்ளே போகும், கொஞ்சம் கொஞ்சம் நாச்சு உள்ளே போகும் சரிங்களா. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க, உடம்பை பாதுகாப்பு பண்ணிக்கோங்க. இதெல்லாமே இதெல்லாம் தொற்று வரக்கும் வயிறு பிரச்சனை வரக்கும் பல்வேறு விதமான காரணங்கள் தெரியாதுங்க. பிடிச்சதை லைக் பண்ணுங்க, நன்றி.